தமிழர்களையும் தமிழக சிற்பக்கலையையும் தமிழக அரசு அவமானப்படுத்திட்டதாக கடும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க மாமல்லபுரம் சிற்பக்கலைஞர்கள். எப்பவுமே ஒரு சிறப்பான மகிழ்ச்சிக்குரிய நிகழ்ச்சி நடக்கும்போது அதை சார்ந்து சில பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் குற்றச்சாட்டுகளும் உருவாகும். அந்த வகையில உலகமே உற்று நோக்க நம்ம மாமல்லபுரத்துல நடந்துகிட்டு இருக்க செஸ் ஒலிம்பியாட் போட்டியை சார்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளுக்கான பணிகளின் ஒரு பகுதியா மாமல்லபுரத்துல அமைக்கப்பட்டிருக்கிற சிற்பக்கலை தூண முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 27 திறந்து வச்சாரு. 45 உயரத்துல ஃபைபர் மெட்டீரியல்ஸால அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தூணுக்கான செலவு 1.8 கோடி ரூபாய். சிற்பங்களின் தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படுற மாமல்லபுரத்துல அமைக்கப்பட்ட இந்த தூண் மாமல்லபுரம் சிற்பிகளை வச்சு உருவாக்கப்படாம வடமாநிலத்தவர்களால உருவாக்கப்பட்டிருக்குன்றதுதான் நம்ம ஊர் சிற்பிகளோட கவலையும் குற்றச்சாட்டும். அது மட்டும் இல்லாம ஃபைபர் மெட்டீரியல்ஸால அமைக்கப்பட்டிருக்கிற சிற்பக்கலை தூண் சில வருடங்கள் கூட தாங்காதுன்னு சொல்ற மாமல்லபுரம் சிற்பிகள் மாமல்லபுரத்தின் பழம்பெருமை வாய்ந்த சிற்பங்களையும் திறமை வாய்ந்த சிற்பிகளையும் அவமானப்படுத்தும் வகையில திட்டமிட்டே இது நடத்தப்பட்டிருக்குன்னு குற்றம் சாட்டுறாங்க. இதை பத்தி சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் கிட்ட கேட்டப்போ இது அதிமுக ஆட்சியில விடப்பட்ட டெண்டர்னு அவங்களை கை காட்டிட்டாரு. அது மட்டும் இல்லாம சிற்பிகளோட வாழ்வாதாரத்துக்கு எப்பவுமே எங்க அரசு துணை நிற்கும் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் சிற்பக்கலை தூண் விவகாரத்துல அவமதிக்கப்பட்டதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ற சிற்பக்கலைஞர்கள் தவறு சரி செய்யப்படணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க.